வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தியுடன். குளோபல் டிவி ஊடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள மீளாய்வு அறிக்கையை அக்டோபர் 30 முன்னதாக சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. ஜப்பான் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் நாளை இலங்கை வருகை. காலை கோட்டையில் உள்ள அரசு நிறுவனங்களை குத்தகை கட்டடங்களுக்கு மாற்றும் நடவடிக்கை ஆரம்பம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து. இனி விரிவான செய்திகள். அரசு துறையினரின் சம்பள மீளாய்வுக்காக நியமிக்கப்பட்ட தேசிய சம்பள கொள்கையை தயாரிக்கும் விசேட ஆணைக்குழுவின் பரிந்துரையை எதிர்வரும் அக்டோபர் 30 முன்னர் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசு துறையினரின் சம்பள மீளாய்வுக்காக நியமிக்கப்பட்ட தேசிய சம்பள கொள்கையை தயாரிக்கும் விசேட ஆணைக்குழுவின் முதலாவது அமர்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கூடாக அடுத்த வரவு செலவு திட்டத்தினூடாக தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த ஆணைக்குழுவின் முதலாவது அமர்வு இன்று நடைபெற்றது. 15 அடங்கிய இந்த விசேட ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் சிரேஷ்ட நிர்வாக அதிகாரியான எஸ் ரணுகே செயற்படவுள்ளார். இந்த ஆணைக்குழுவின் செயலாளராக எச் ஜி சுமனசிங்க செயற்படவுள்ளார். தற்போது பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ள அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை மீளாய்வு செய்து தேசிய சம்பள கொள்கைக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதே இந்த ஆணைக்குழுவின் பொறுப்பாகும். நாட்டின் அபிவிருத்தி பணிகளின் போது எந்தவித பாகுபாடும் இல்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கும் அபிவிருத்தியின் பயனை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கான ஜனாதிபதி செயலணி 2வது தடவையாக ஜனாதிபதி செயலகத்தில் இன்று கூடியது. வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். மன்னார் மடுத்திருத்தலத்திற்கான குடிநீர் திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலையின் அபிவிருத்தி பணிகள், வாழைச்சேனை காகித தொழிற்சாலையின் அபிவிருத்தி, ஆனையரவு உப்பழ அபிவிருத்தி, அச்சுவேலி தொழிற்பேட்டை ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டன. வடமாகாணத்தில் வன்முறை மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் ஒழிப்புக்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். வீடமைப்பு, நீர் விநியோகம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முப்படையினர் விருப்பம் தெரிவித்துள்ளதுடன் அது தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவிக்கிறது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலான இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பிற்பகல் நடைபெற்றது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலான ஜனாதிபதி செயலணியின் 2வது கூட்டத்தில் வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் உள்ளிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டுள்ளமையால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இதேவேளை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி ஆனந்தனும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை அவர் நியூஸ் பஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். திருப்திகரமான கூட்டம், பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. விசேஷமாக காணிபிடியம் சம்பந்தமாக பேசினாங்கள், அரசியல் தீர்வு பற்றி பேசினாங்கள், வேலை வாய்ப்புகளை பற்றி இளைஞர்களை பொறுத்தவரையில் அது ஒரு முக்கியமான விடயம், அதை பற்றி பேசினாங்கள். அபிவிருத்தி சம்பந்தமாக அவர்கள் என்ன விதமான அபிவிருத்தியை செய்ய போகிறோம் என்பதையும் சொல்லிச்சினோம். அதுபடியும் சம்பந்தமாக காலப்போக்கில் முடிவுகள் எடுக்கப்படும். மகாவலி எச் வளையம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வளையத்திலே இதுவரைக்கும் பெரும்பான்மை இனத்தவர்கள், சிங்கள இனத்தவர்கள் குடியேற்றப்பட்டதாக தனக்கு தகவல் இல்லை, பெறப்படவில்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ஆகவே வெகு விரைவிலே அந்த பகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் அந்த பகுதியில் கள பயணத்தை மேற்கொள்ள தயாரிப்பதாக கூறியிருக்கின்றார். உண்மையில் இந்த கூட்டம் நல்ல பிரயோசனமானது. பல கருத்துகள் மிகவும் நீண்ட நேரமாக, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசப்பட்டிருக்குது. இதன் மூலம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திகளோட அங்குள்ள ஏனைய அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல முடிவு வரும்.
தொழிற்சாலைகளில் மீள்கட்டி எழுப்புறது, அமைச்சர்களோட செயலாளர்கள் அமைச்சு கூட உள்ள பிரச்சனைகளை தான் நாங்கள் இந்த மீட்டிங்கில் ஆறோம். இன்றைக்கு வந்து இப்போ அந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாகவும், அதே நேரம் அதிகமாக முதல்ல வந்து ஸ்கூல்கள் எதுவும் அந்த உயர் பாதுகாப்பு வலயத்துக்கள் இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், தொழில் நிறுவனங்கள் திருப்பி நிறுவிக்கிறதுக்கான சம்பந்தமாகவும், தண்ணி பிரச்சனை தண்ணி இல்லாத விடயங்கள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. எமது பொதுமக்களின் காணிகள் அனைத்திலும் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டிருந்தது. இந்த செயலணியில் முல்லைத்தீவு சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி விடயங்கள் உள்வாங்கப்படவில்லை. ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார், பாடசாலைகள் மையப்படுத்திய காணிகளை 2-3 தினங்களுக்குள்ளே விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இடங்கள் ஒரு டீச்சர் சென்டர் உட்பட 2 பாடசாலை காணிகள் என்று இராணுவ முகாமில் இருக்கின்றது. ஆக அந்த காணிகள் உடனடியாக விடுவித்தருமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். ஓ, நல்ல விசேஷமாக இருந்தது. இந்த மாதிரி அடிக்கடி கூட்டம் வச்சால் கெரியா எங்களோட பிரச்சனை முக்கியமான அபிவிருத்தியோட சம்மந்தப்பட்டது செய்யக்கலாம். நாங்கள் எங்களோட அரசியல் பிரச்சனையும் சேர்த்து கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. அந்த இந்த இதை எல்லா உத்தியோகத்தினர் அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவர்களும் எங்களுடைய பிரச்சனைகளை உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. எனவே அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் ஒரு வழி சமைக்கும் என்று நான் ஆணித்தரமாக எதிர்பார்க்கிறேன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி 16 உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டாங்க. ஒரு ஆள் வேற இல்லை, வவனியாவை சேர்ந்தவர். அவர் எப்பவுமே தள்ளித்தான் நினைக்கிறவர். அதனுடைய அதை கருத்தில் எடுக்கிறது. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். எங்களோட காணி விடுவிப்பு பற்றி முக்கியமாக கதைக்கப்பட்டது. வார மாதம் அக்டோபர் 3 நடக்கிற கூட்டத்தில் எங்களுக்கும் சந்தோஷமான செய்தி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மறுதினம் நேபாளத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நோக்கில் அவர் நேபாளத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஜப்பானின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் கட்ஸுயுகி நகானே நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அவர் 3 விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரவுள்ள ஜப்பான் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். ஜப்பான் நிதியுதவியின் கீழ் கொழும்பு துறைமுகத்தின் கடல் ரோந்து சேவைக்காக 2 படகுகளையும் அவர் இந்த விஜயத்தின் போது அன்பளிப்பு செய்யவுள்ளார். ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் இட்சுனோரி இனோடெரா இலங்கைக்கான 2 விஜயத்தை நிறைவு செய்து 5 கடந்துள்ள நிலையில் அந்நாட்டின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் இலங்கைக்கு வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் தமது விஜயத்தின் போது திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை துறைமுகங்களையும் பார்வையிட்டிருந்தார். இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்காக செயற்பாட்டு ரீதியான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். வியட்நாமின் ஹெனோய் நகரில் நடைபெற்ற இந்துமா சமுத்திர மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் பங்களாதேஷ் திட்டமிடல் அமைச்சரை சந்தித்த போது இதனை குறிப்பிட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் திட்டமிடல் அமைச்சர் AHM முஸ்தபா கமல் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது பல விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் பிரதமரின் அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கான விஜயத்தை மேற்கொள்ளுமாறு பங்களாதேஷ் திட்டமிடல் அமைச்சர் இதன்போது பிரதமருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பங்களாதேஷின் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு துலீப் மெண்டிஸ் உள்ளிட்ட இலங்கை வீரர்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு பங்களாதேஷ் அமைச்சர் நன்றி கூறியதாகவும் பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் செயற்பாட்டு ரீதியான திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் அண்மை காலமாக வெளியிட்ட சில கருத்துக்கள் அடுத்து. என்ன செய்தது? அரசியல்வாதிகளின் ஊடாக அவர்களுடைய வாகனத்திலே இங்கே போது வஸ்தை வடக்கு கிழக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இன்றைக்கு போது வஸ்தினுடைய ஆதிக்கம் வடக்கிலே யாழ் மாவட்டத்திலே தலை தூக்குகின்றது.
ராணுவத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களில் இருந்த காணிகளை எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இன்று அதே மக்கள் கைகளில் கொடுத்திருக்கின்றோம். சிலைகளில் இருந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றோம். எத்தனையோ இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு அளித்திருக்கின்றோம். அதே போல் அபிவிருத்தி செய்து கொடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் வரப்பட்ட வெளிநாட்டில் இருந்து வரப்பட்ட நிதிகள் வடக்கு கிழக்கிலே பயன்படுத்தப்படவில்லை, அது ஏனைய மாகாணங்களில் தான் பயன்படுத்தப்பட்டன. ஒரு பக்கமாக எங்களுடைய தீர்வையும் மற்ற பக்கமாக அபிவிருத்தியையும் கட்டாயம் சென்றடைய வேண்டும். பேராசிரியர் திஸ விதாரண இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம் தே மண்டலேம டீ போர்டுக்கு தே மண்டலேம 2017 ₹200, அதாவது 50% தேயிலையின் விலை அதிகரித்துள்ளதாக தேயிலை சபை கூறியுள்ளது. தேயிலையின் விலை அதிகரிக்கப்பட்ட போதும் வினைத்திறன் குறைந்துள்ளமையினால் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியாது என உரிமையாளர் சங்கங்கள் கூறுகின்றன. மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, எல்கடுவ தோட்டம் ஆகியவற்றுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நான் முன்வந்து உங்களின் நாளாந்த சம்பளத்தை இதனை விட அதிகரிப்பதற்கு செயற்படுவேன் என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற அந்த தொழிற்சங்கத்தினை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தை போல பேச்சுவார்த்தை நடத்தினோம், தோல்வியிலே முடிவடைந்தது. பேச்சுவார்த்தை நடத்தினோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே நாங்கள் வெளியேறினோம் என்று இவ்வாறு மூடி மறைத்து கொண்டிருந்து விட்டு நடுராத்திரியிலே கையொப்பமிட்டு விடுகின்ற போது எங்களுக்கு நியாயமற்றதை கடந்த காலத்தில் செய்ததை பார்த்திருக்கின்றோம். இனி அதற்கு ஒருபோதும் இடம் அளிக்க இயலாது. நியாயமான கூலியை முறை பெறுவோம், அதிலே எவ்வித மாற்றமும் இல்லை. அதற்கான அழுத்தத்தை நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, இலங்கை பெருந்தோட்ட யாக்கம், எல்கடுவ பிளான்டேஷன் என்ற மூன்று பெருந்தோட்ட நிறுவனங்கள் எங்களுடைய அமைச்சருக்கு கேள்வருகின்றது. அவே இந்த அமைச்சுக்கும் தார்மீக ஒரு கடப்பாடு இருக்கின்றது, தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக தங்களுடைய முழு கவனத்தை செலுத்துவதற்கு. கை கூடுமா கூட்டு ஒப்பந்தம். காலிக்கோட்டையில் காணப்படும் அரசு நிறுவனங்களை அங்கிருந்து அகற்றுவது தொடர்பில் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் காரணமாக குத்தகை அடிப்படையில் வேறு இடங்களுக்கு அந்த நிறுவனங்கள் மாற்றப்பட்டுள்ளன. யுனெஸ்கோ அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள உலக மரபுரிமை இடங்களுக்கான பட்டியலில் காலிக்கோட்டை இடம்பெறுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக கருதப்படும் காலிக்கோட்டையின் இடத்திற்கான பெறுமதி அதிகரித்து காணப்படுவதால் அதிகம் பேசப்படும் இடமாகவும் அது விளங்குகின்றது. காலி சர்வதேச மைதானத்தில் உள்ள கட்டடம் ஒன்றை அங்கிருந்து அகற்றுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் அவற்றுக்கு ஒரு உதாரணமாகும். தற்போது காலிக்கோட்டையில் முன்னெடுக்கப்படும் புனர் நிர்மாண பணிகள் காரணமாக அங்குள்ள அரசு நிறுவனங்களை அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய காலிக்கோட்டைக்குள் காணப்படும் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் பிராந்தி அலுவலகத்தை மாதாந்தம் 2.5 லட்சம் ரூபாவுக்கு குத்தகை அடிப்படையில் நாளை மறுதினம் மாற்ற உள்ளனர். அந்த அலுவலகத்தின் உதவி முகாமையாளரை பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் பத்திரன் உள்ளிட்ட குழுவினர் சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டன. கம்பளை லெவலன் தோட்ட மக்களுக்கு 7 பர்சஸ் காணி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் லட்சுமண் கிரியல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கம்பளை லெவலன் தோட்டத்தின் 7 பிரிவுகளை சேர்ந்த 494 பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. அடுத்த வருடத்தின் இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் வரவுள்ளது. அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் வரவுள்ளது. மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தயாராக உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு பயந்தோடும் கட்சி அல்ல. மாகாண சபை எல்லைகள் பிரிக்கப்பட்டுள்ள முறைமைக்கு அதிருப்தி வெளியிட்டு அந்த நிர்ணய அறிக்கையை நிராகரித்துள்ளன. புதிய வழியை நாம் தேட வேண்டும். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்காக பிரதமர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவூடாக எமக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு விடயத்தை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும்.
பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாட்டுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் விருப்பத்திற்கமைய தேர்தல் முறைமை தயாரிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற சபை முதல்வர் என்ற வகையில் நான் கூறிக்கொள்கின்றேன். மக்கள் வங்கியின் பணிப்பாளர் ஒருவருக்கு கடன் வழங்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் அமைச்சர் லட்சுமண் கிரியெல்லவிடம் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். மன்னார் மனித புதைகுழி அகழ்வின் போது மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 102 அதிகரித்துள்ளது. மன்னார் சதோச கட்டட வளாகத்தில் கடந்த மார்ச் மாதம் கட்டட நிர்மாண பணிகளுக்காக நிலம் தோண்டப்பட்ட போது இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் 28 ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பணிகளில் மன்னார் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்சே உள்ளிட்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ் ஆகியோரும் ஈடுபட்டுள்ளனர். 58 நாளாக இன்றும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை மன்னார் சதுச வளாகத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் காணாமல் ஆக்கப்பட்டோருடையதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட கருத்திற்கு இன்று இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. மன்னாரிலேயும் திருக்கேதீஸ்வரத்திலேயும் மனித புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறாங்க. மனித புதைகுழி என்று சொல்லக்கூட அதுக்குள்ள இதுவரைக்கும் ஆற தோன்றாங்க, ஆற எடுத்தாங்கள் என்ற தடயம், ஆற்ற தடயம் பற்றி எதுவித இதுக்கும் எங்களுக்கு தெரியாது. உங்களையும் சர்வதேசத்தையும் இவர்கள் ஏதோ பே காட்டுற மாதிரி எங்களுக்கு விளங்குது. யாரை தோன்றுகிறார்கள், யாரை எடுக்கிறார்கள், எந்த தடயம், அந்த எச்சம் யாருடையது என்று காட்டினால் நாங்கள் அதை நம்புவோம். அத்துடன் மன்னார் திருக்கேதீச்சரம் பகுதியில் கடந்த 2013 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட மனித எச்சங்களை ஆய்வு செய்வது தொடர்பிலான வழக்கு விசாரணை கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் இதன் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அந்த எச்சங்களை எந்த இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்வது சம்பந்தமாக சிரேஷ்ட அரச சட்டத்தரணி வாதத்தையும் காணா போனோர் சார்பான சட்டத்தரணிகள் வாதத்தையும் ஏற்றுக்கொண்ட முன்னைய நீதவான் ஏஜி அலெக்ஸ்ராஜா அவர்களினால் ஒரு கட்டளை ஒன்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அவர் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு மாற்றலாகி சென்றபடியினால் அந்த கட்டளை வழங்கப்படாத இருந்தது. அதற்கான ஒரு தவணை ஒன்று நவம்பர் மாதம் 5 தேதிக்கு தற்போதைய நீதிபதி சிஜே பிரபாகரன் அவர்களால் வழங்கப்பட்டது. வவுனியா வடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தை அமைச்சர் மனோ கணேசன் நேற்று சென்று பார்வையிட்டார். நெடுங்கேணி வடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக தேசிய ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் மற்றும் அரசகர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் சென்றிருந்தனர். இதன்போது வவனியா வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் வவனியா வடக்கு கிராம சேவையாளர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பிரதேசவாசிகள் அமைச்சர் மனோ கணேசனிடம் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இந்த பிரதேசம் தொல்பொருள் திணைக்கள சொந்தமானது என்று கூறி இந்த இங்கே வரக்கூடிய பக்தர்கள் மலை மீது ஏறி செல்லும் இதற்காக அமைக்கப்பட இருந்த படி வரிசைகளை அந்த திணைக்களம் தடுப்பதாக நினைத்து இங்கே போலீசாரிடத்திலே புகார் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த புகார் தொடர்பாக நடவடிக்கைகளை நான் இரளை பார்த்த காரணத்தினாலே கொழும்பிலே சென்று தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்திடமும் அவசியமானால் ஜனாதிபதி பிரதமரிடம் கலந்து பேசி ஒரு முடிவை காண்பதற்கு நான் திடசங்கம் பூண்டிருக்கின்றேன்.
விடுவிக்கப்பட்ட மயிலட்டி வடக்கு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வீரமாகாளி அம்பாள் ஆலயத்தின் புனருத்தாபன திருப்பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மயிலட்டி வடக்கு கிராமத்தில் அமைந்திருந்த ஸ்ரீ வீரமாகாளி அம்பாள் ஆலயம் யுத்தத்தினால் அடைந்திருந்தது. இந்த பகுதியில் மீள குடியேறுவதற்கான வாய்ப்பினை பெற்றுள்ள மக்களின் முயற்சியால் ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வதற்கான அடிக்கல் இன்று நாட்டி வைக்கப்பட்டது. செஞ்சொற்செல்வர், கலாநிதி, ஆர் திருமுருகன், மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். 1990 ஆண்டுக்கு பின்பு இந்த ஊர் விடுவிக்கப்பட்டு இந்த கிராமத்து மக்கள் முதல் கைங்கரியமாக தங்களுடைய குலதெய்வ திருக்கோவிலை மீளவும் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு வைபவத்திலே இன்று கலந்து கொண்டதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லோனா துயர்களை சந்தித்தவர்கள் மயிலட்டி வாழ் மக்கள் இன்று இந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டாலும் மக்களுடைய வீடுகள் எதுவும் இல்லை. மக்களுடைய இடங்களை அடையாளம் காண்பதே பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. உடனடியாக இந்த கோயில் கட்டுமானம் மட்டுமல்ல இந்த மக்களை மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச சபைகளையும் சார்ந்திருக்கின்றது. முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் உள்ள வறிய மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வடமாகாண சபை உறுப்பினர் ஆ புவனேஸ்வரன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். வடமாகாண சபையின் நிதியொதுக்கீட்டில் இந்த சைக்கிள்கள் வழங்கி வைக்கப்பட்டன. யுத்தத்திற்கு பின்னர் எங்களுடைய கல்வியில் ஏற்பட்ட வீழ்ச்சி இப்பொழுது மிக வேகமாக எங்களுடைய மாவட்டத்திலே முன்னேறி வருகிறது. அது இன்னும் ஒரு உச்சக்கட்டத்தை எட்ட வேண்டும். எங்களுடைய மாவட்டம் கல்வியிலே ஒரு தன்னிறைவான எல்லா விதமான தேவைகளையும் கல்வி ஊடாக பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு வளர வேண்டும். ஹட்ரனிலிருந்து டயகம் நோக்கி பயணிக்கும் இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்த நிலையில் குறித்த பாதையில் காணப்படும் கற்பாறை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மத்திய மாகாண சபை உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் உண்மையான சக்தியாக திகழும் மக்கள் சக்தி மீண்டும் மக்களை சந்திப்பதற்கு தயார். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் மூன்றாவது கட்டத்தினூடாக நாம் உங்களை சந்திக்க வருகின்றோம். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்றிட்டம் இதற்கு முன்னர் 2 தடவைகள் நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் கண்டறியப்பட்டன. அந்த பிரச்சனைகளுக்கு மக்களின் நிதியுதவியில் விரைந்து தீர்வு வழங்குவதற்கு மக்கள் சக்தி குழு முன்வந்தது. எம்முடன் இணைந்து கொண்ட மக்கள், பிரபல நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு இடங்களில் பூர்த்தி செய்யப்பட்ட செயற்றிட்டங்களை கவனித்துக் கொள்ளும் போது நாடளாவிய ரீதியில் மக்கள் சக்தி குழுவினர் வெற்றிகரமாக செயற்பட்டுள்ளமை உறுதியாகின்றது. நாளை முதல் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் இம்முறையும் மக்கள் சக்தி திட்டத்துடன் கைகோர்க்கின்றது.
இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவி தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தமக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா கூறுகிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக முன்னாள் பிரதி சபாநாயகரான திலங்க சுமதிபால கடமையாற்றியதுடன் தற்போது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பொறுப்பான அதிகாரியின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அதிகாரிகளுடன் நாளை கலந்துரையாட எதிர்பார்ப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கூறினார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆகியோரை சந்திக்க உள்ளேன். தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் தேர்தல் குழு மேன்முறை தொடர்பிலான சில திருத்தங்களின் பிரதி உங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான விடயங்களை கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன். அரசியல் தொடர்பான விடயங்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் அதிகாரிகள் விரோதமானவர்கள் என்பதை அடிக்கடி சுட்டிக்காட்டுகிறார்கள். சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரையும் இதற்காக தருமாறு கோரியிருக்கிறேன். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்தனவும் வருகை தர உள்ளார். இல்லை, தேர்தலை மிக விரைவில் நடத்துவதை எதிர்பார்க்கின்றோம். இந்த நாட்களில் நடைபெறும் மாகாண அணிகளுக்கிடையிலான தேசிய 20-க்கு 20 போட்டிகளில் நேற்றைய போட்டியின் போது பந்தயக்காரர்கள் சிலர் இலங்கை அணி வீரர்களுடன் கலந்துரையாடியதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கவனம் செலுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டல்களில் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்தது. அணியின் முகாமையாளர்கள் சகலருக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டுத்துறை சட்டத்துக்கு அமைவாக வீரர்களை தெளிவுபடுத்தும் சீட்டிட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியான கமல் பத்மசிறி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அது தொடர்பில் இன்றே நான் அறிந்து கொண்டேன். உடனடியாக இது தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு நான் அறிவித்துள்ளேன். இந்த அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுப்போம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைகின்றன. வணக்கம். Thank you.